அனைவருக்கும் வணக்கம் இந்திய பொருளாதாரம் மற்றும் வர்த்தக வளர்ச்சிக்கு சாலை போக்குவரத்து மிகவும் முக்கியமானதாக இருக்கும் வேளையில் மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் ரூபாய் மூன்று லட்சம் கோடி மதிப்பிலான சாலை ஒப்பந்தங்களை உரிய ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்கும் என்றும் தெரிவித்தார் இந்த பணிகள் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் மேற்கொள்ளப்படும் என்று கூறப்பட்டாலும் ஒப்பந்தங்கள் அளிக்கப்பட்ட பின்புதான் எந்த மாநிலத்திற்கு எந்த திட்டம் கிடைத்துள்ளது என்பது தெரியவரும் வரும் மேலும் நடப்பு நிதியாண்டில் சாலை விரிவாக்க திட்டம் இதுவரை மெதுவாக தொடங்கினாலும் ரூபாய் ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான ஒப்பந்தங்களை வழங்கி நடப்பு நிதியாண்டில் முடிவடையும் என்று மத்திய சாலை போக்குவரத்து துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் உறுதியளித்துள்ளார் இந்தியா முழுவதும் வெளிநாட்டு மற்றும் உள்நாட்டு நிறுவனங்கள் உற்பத்திக்காக முதலீடு செய்து வரும் வேளையில் சாலை போக்குவரத்தை மேம்படுத்துவது மிக அவசியமானதாக உள்ளது சாலை மேம்பாடுகள் மூலம் சரக்குகளை விரைவாக கொண்டு சேர்க்கப்படுவதோடு பல வகையில் செலவுகளையும் குறைக்க வழிவகுக்கிறது மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கூறுகையில் பொது தேர்தல் மற்றும் தேர்தல் விதிகள் காரணமாக சாலை திட்டங்களுக்கான ஒப்பந்தங்களை வழங்கும் வேகம் குறைவாக இருந்தது ஆனால் இனி அப்படி இருக்காது வேகம் அதிகரிக்கப்படும் நான் உங்களுக்கு உறுதியளிக்கிறேன் அடுத்த மூன்று மாதங்களுக்குள் நாங்கள் ரூபாய் மூன்று லட்சம் கோடிக்கும் அதிகமான சாலை ஒப்பந்தங்களை வழங்க உள்ளோம் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் ரூபாய் ஐந்து லட்சம் கோடி மதிப்பிலான சாலை ஒப்பந்தங்களை வழங்குவதே எங்கள் இலக்கு என்று தெரிவித்துள்ளார் இந்திய கட்டுமான உபகரண உற்பத்தியாளர்கள் சங்கம் வியாழக்கிழமை அன்று நடத்திய வருடாந்திர கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய நிதின் கட்கரி அவர்கள் இதை அறிவித்துள்ளார் மேலும் அவர் கூறுகையில் எங்களிடம் ஏற்கனவே பைப் நிறைய திட்டங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு பணமும் ஒரு பிரச்சனை இல்லை என்று நிதின் கட்கரி அவர்கள் கூறியுள்ளார் தற்போது நாடு முழுவதும் இருக்கும் சுங்கச்சாவடிகள் மூலம் கிடைக்கும் கட்டண வருமானம் ரூபாய் நாற்பத்தி ஐந்தாயிரம் கோடி அடுத்த இரண்டு ஆண்டுகளில் அது ரூபாய் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் கோடியாக உயரும் என்று அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் கூறினார் கட்டுமான உபகரண தொழிலுக்கு அரசாங்கத்தின் அனைத்து ஆதரவையும் அமைச்சர் நிதின் கட்கரி அவர்கள் உறுதியளித்தார் இத்துறை குறித்து பேசுகையில் சுங்கவரி மற்றும் பிற விஷயங்களில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் இருப்பதை நான் அறிவேன் உங்களின் அனைத்து பிரச்சனைகளையும் நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் என்று அவர் கூறினார் இந்தியாவின் கட்டுமான உபகரண சந்தையின் மதிப்பு ரூபாய் எழுபத்தி ஒன்பதாயிரம் கோடியாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது மேலும் இத்தொழில்துறையின் மொத்த தொழிற்சாலை எண்ணிக்கை ஒன்று புள்ளி முப்பத்தி ஐந்து லட்சம் யூனிட்களாக உள்ளது இது இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் இரண்டு புள்ளி ஐந்து லட்சமாக உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அடுத்த செய்தி இந்தியா சீனா உள்ளிட்ட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் நடுத்தர வருமான வலையில் விழும் அபாயத்தில் இருப்பதாக உலக வங்கி எச்சரித்துள்ளது இந்தியா மற்றும் சீனா உட்பட நூறுக்கும் மேற்பட்ட நாடுகள் உயர் வருமானம் கொண்ட வளர்ந்த பொருளாதாரங்களுக்கு மாற்றுவதற்கு கடுமையான தடைகளை எதிர்கொள்கின்றன இது நடுத்தர வருமானம் என்று அழைக்கப்படும் பொறியில் விழும் வாய்ப்பை அதிகரிக்கிறது என்று உலக வங்கி அதன் முக்கிய உலக வளர்ச்சி அறிக்கையில் தெரிவித்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு முதல் முப்பத்தி நான்கு நடுத்தர வருமான நாடுகள் மட்டுமே அதிக வருமானம் பெறும் வகைக்கு முன்னேற முடிந்தது என்று உலக வங்கி கூறியுள்ளது நடுத்தர நாடுகள் அற்புதங்களை செய்ய வேண்டும் அவர்கள் பழைய நாடக புத்தகங்களை நம்பியிருக்க முடியாது இது முதல் கியரில் காரை வேகமாக ஓட்டி செல்ல முயல்வது போன்றது என்று உலக வங்கி தெரிவித்துள்ளது மொத்தம் நூத்தி எட்டு மத்திய கிழக்கு நாடுகளுக்கு உள்ள முக்கிய சவால் என்னவென்றால் இணைக்கப்பட்ட வர்த்தகம் மற்றும் பொருளாதாரங்களின் பாரம்பரிய வளர்ச்சி சூழல் இனி இல்லை அல்லது வேகமாக சரிந்து வருகிறது பருவநிலை மாற்றம் கூடுதல் தடையாக இருக்கிறது ஏனெனில் ஏழை நாடுகள் பணக்கார நாடுகளை விட தழுவல் வழிமுறைகளுக்கு அதிக கட்டணம் செலுத்த வேண்டும் என்று உலக வங்கி கூறுகிறது அதிகரித்து வரும் புவி அரசியல் பதட்டங்கள் கடல் கடல்வழி மற்றும் பாதுகாப்பு வாதம் சிக்கலான வழிகளில் வர்த்தகத்தை மாற்றுதல் ஆகியவற்றால் உலக பொருளாதார அமைப்பு பாதிக்கப்படுவதாக உலக வங்கி கூறியது நடுத்தர வருமானம் பெறும் நாடுகள் தங்கள் பொருளாதார மாதிரியை மாற்றவில்லை என்றால் அமெரிக்காவின் தனிநபர் வருமானத்தில் கால்பங்கை எட்டுவதற்கு சீனா பத்து ஆண்டுகளுக்கும் இந்தோனேசியாவுக்கு எழுபது ஆண்டுகளும் இந்தியா எழுபத்தி ஐந்து ஆண்டுகளும் ஆகும் என்று அறிக்கை கூறியுள்ளது இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டுக்குள் இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாக மாற வேண்டும் என்பது பாராட்டத்தக்க இலக்கு என்று உலக வங்கியின் அறிக்கை விவரிக்கிறது அடுத்த செய்தி இந்தியா வியாட்நாம் உத்திசார் ஒத்துழைப்பை வலுப்படுத்த புதிய செயல் திட்டம் டெல்லியில் நடைபெற இரு நாட்டு பிரதமர்கள் சந்திப்பில் இறுதி செய்யப்பட்டது சந்திப்பை தொடர்ந்து சுதந்திரமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்தை நோக்கி இருதரப்பும் செயல்படும் என்றும் இந்தியா வளர்ச்சியை ஆதரிக்கிறதை தவிர விரிவாக்கத்தை அல்ல என்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வலியுறுத்தினார் இரு நாட்டு உறவுகளை விரிவுபடுத்தும் நோக்கில் மூன்று நாள் அரசு முறை பயணமாக வியட்நாம் பிரதமர் பாம்மிங் சிங் அவர்கள் செவ்வாய்க்கிழமை இந்தியா வந்தடைந்தார் டெல்லியில் உள்ள ஹைதராபாத் இல்லத்தில் வியாழக்கிழமை நடைபெற்ற சந்திப்பில் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் வியட்நாமின் பிரதமர் பாமிங் சிங் அவர்களும் விரிவான இருதரப்பு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டன அப்போது வியட்நாமின் கடல்சார் பாதுகாப்பு வலுப்படுத்த இந்தியாவின் முப்பது கோடி டாலர் நிதியுதவியை பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் உறுதிப்படுத்தினார் இந்த இருதரப்பு சந்திப்பு தொடர்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியா வியட்நாம் உறவுகளின் பல்வேறு பரிமாணங்கள் வலுவடைந்துள்ளன அதனை மேலும் வலுப்படுத்த ஒரு புதிய செயல் திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் சுதந்திரமான விதிகள் அடிப்படையிலான மற்றும் வளமான இந்தோ பசிபிக் பிராந்தியத்துக்கான ஒத்துழைப்பை இருதரப்பும் தொடரும் இந்தியாவின் கிழக்கு கொள்கை மற்றும் இந்தோ பசிபிக் கொள்கையில் எங்களின் முக்கியமான கூட்டாளியாக வியட்நாம் திகழ்கிறது இந்திய வளர்ச்சியை ஆதரிக்கிறோம் விரிவாக்கத்தை அல்ல பயங்கரவாத எதிர்ப்பு இணைய பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது என்று இருதரப்பும் முடிவு செய்திருக்கிறோம் என தெரிவித்தார் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் சீனாவின் அத்துமீறல் நடவடிக்கை உலகளவில் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் அப்பிராந்தியத்தில் உள்ள முக்கியமான நாடான வியட்நாமின் பிரதமருடனான இந்திய பிரதமர் சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது அடுத்த செய்தி நேட்டோ பிராந்தியத்திற்கு அருகாமையில் உள்ள பல நாடுகள் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை வைத்துள்ளன அல்லது அவற்றை உருவாக்க அல்லது வாங்க முயற்சிக்கின்றன நேட்டோ பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு நேட்டோ நேட்டோ என்பது ஒருங்கிணைந்த வான் மற்றும் ஏவுகணை பாதுகாப்பின் ஒரு அங்கமாக கூட்டணியின் நிரந்தர பணியில் ஒன்றாகும் நேட்டோ பி கண்டிப்பாக தற்காப்பு மற்றும் நேட்டோவின் முக்கிய பணியான தடுப்பு மற்றும் பாதுகாப்பிற்கு பங்களிக்கிறது பி எம் திறன்கள் நேட்டோவின் மூலோபாய கலவையின் இன்றியமையாத பகுதியாகும் வழக்கமான சக்திகள் மற்றும் அணுசக்தி தடுப்புடன் விண்வெளி மற்றும் சைபர் திறன்களால் பூர்த்தி செய்யப்படுகிறது பாலிஸ்டிக் ஏவனைகளின் பெருக்கத்தால் ஏற்படும் அச்சுறுத்தலில் இருந்து அதன் ஐரோப்பிய மக்கள் பிராந்திய மற்றும் படைகளை பாதுகாக்கும் பொறுப்பு நேட்டோவுக்கு உள்ளது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் நேட்டோவின் முக்கிய பணியான தடுப்பு மற்றும் பாதுகாப்பை தொடர விரிவாக்கப்பட்ட பிஎம்டி திறனை உருவாக்க நேச நாடுகள் முடிவு செய்தன ஜூலை இரண்டாயிரத்தி பதினாறில் நேட்டோ பிஎம்டியின் ஆரம்ப செயல்பாட்டு திறனை நட்பு நாடுகள் அறிவித்தன இது நேட்டோ மக்கள் தொகையை பிராந்திய மற்றும் கூட்டணியின் தென்கிழக்கு பகுதி முழுவதும் உள்ள படைகளை சாத்தியமான பாலிஸ்டிக் ஏவுனை தாக்குதலில் இருந்து பாதுகாக்கும் திறனை வழங்குகிறது அப்போதிருந்து கூட்டணி தொடர்ந்து நேட்டோ பிஎம்டி திறனை வளர்த்து வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாஷிங்டன் உச்சி மாநாட்டில் நேட்டோ பிஎம்டியின் மேம்படுத்தப்பட்ட செயல்பாட்டுத் திறனை கூட்டாளிகள் அறிவித்தனர் இது பிஎம்டி பணியை வலுப்படுத்துவதில் அடைந்த முன்னேற்றத்தை நிரூபிக்கிறது இந்த திறன்களை மேலும் வலுப்படுத்துவதற்கான தங்கள் உறுதிப்பாட்டை அவர்கள் அடிக்கோடிட்டு காட்டினர் நேட்டோ பி திறன் பொதுவாக நிதியளிக்கப்பட்ட சொத்துக்களை ஒருங்கிணைக்கிறது குறிப்பாக கட்டளை மற்றும் கட்டுப்பாடு மற்றும் பல நட்பு நாடுகளால் வழங்கப்பட்ட தன்னார்வ பங்களிப்புகள் குறிப்பாக அமெரிக்க ஐரோப்பிய கட்ட தழுவல் முறை பல கூட்டாளிகளால் ஏற்கனவே தங்கள் பங்களிப்பை வழங்கியுள்ளனர் அல்லது பிஎம்டி திறன் கொண்ட ரேடார்களுடன் மேம்படுத்தப்பட்ட கப்பல்கள் தரை அடிப்படையிலான வான் மற்றும் ஏவுகணை அமைப்புகள் அல்லது மேம்பட்ட கண்டறிதல் திறன்கள் போன்ற கூடுதல் பிஎம்டி சொத்துக்களை உருவாக்குதல் அல்லது கையகப்படுத்துதல் ஆகியவற்றில் ஈடுபட்டுள்ளனர் இதே நேரத்தில் பாலிஸ்டிக் ஏவுனை பாதுகாப்பு ஏன் முக்கியமானது என்று பார்க்கலாம் நேட்டோ பி நோக்கம் பாலிஸ்டிக் ஏவுணைகளின் பெருக்கத்தால் ஏற்படும் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலுக்கு எதிராக அனைத்து நேட்டோ ஐரோப்பிய மக்கள் பிரதேசம் மற்றும் படைக்குழு முழு பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை வழங்குவதாகும் உதாரணமாக கடந்த தசாப்தத்தில் ஈரானின் தீவிர ஏவுனை சோதனைகள் மற்றும் அதன் பாலிஸ்டிக் ஏவுனைகளின் வரம்பு மற்றும் துல்லியம் குறித்து நேச நாடுகள் தொடர்ந்து கவலை தெரிவித்துள்ளன நேட்டோ பிஎம்டி ஆனது நேட்டோ பாதுகாப்பு மற்றும் நேட்டோ ஒற்றுமையின் பிரிக்க முடியாத கொள்கைகள் மற்றும் அபாயங்கள் மற்றும் சுமைகளின் சமமான பகிர்வு ஆகியவற்றின் அடிப்படையிலானது இது அச்சுறுத்தல் மலிவு மற்றும் தொழில்நுட்ப சாத்தியக்கூறு ஆகியவற்றின் அளவையும் கணக்கில் எடுத்துக்கொள்கிறது மேலும் நேச நாடுகளால் ஒப்புக்கொள்ளப்பட்ட சமீபத்திய பொதுவான அச்சுறுத்தல் மதிப்பீடுகளுக்கு ஏற்ப உள்ளது திறமையான பாலிஸ்டிக் ஏவுனை பாதுகாப்பு திறன்கள் சாத்தியமான எதிரிகளுக்கு விரோதமான திட்டமிடலை மிகவும் சிக்கலாக்குகின்றன நெருக்கடியான காலங்களில் அச்சுறுத்தலுக்கு பொருத்தமான பதிலை தீர்மானிக்க பொதுமக்கள் மற்றும் ராணுவ தலைவர்களுக்கு அதிக நேரம் கொடுக்கிறார்கள் பாலிஸ்டிக் ஏவுனை பாதுகாப்பு அணு ஆயுதங்களை தடுப்பதில் உள்ள பங்கை பூர்த்தி செய்ய முடியும் ஆனால் அதற்கு மாற்றாக இல்லை வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி ஜெய்ஹிந்த்